discoteca de Crom. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ப்ரொடியூசர் ஞானவேல்ராஜ் சார், உங்களுக்கு முதல்ல வணக்கம். அடுத்து எங்கள் இயக்குனர் சிவா சார். என்னப்பா சிவா சாரோட வந்து நான் ஃபஸ்ட்டு படம் வந்து வீரம், அஜித் சார் படம். ஒரு சீனுக்கு லாஸ்ட்டாக போயிட்டு லாஸ்ட் சீன் அன்றைக்கி தான் பேக்கப் இல்லை சார், மறுநாள் பேக்கப் வரும். லாஸ்ட் சீன் வந்து நடிக்கிறேன் அஜித் சாரோட நடிக்கும் போது. அஜித் சார் சொன்னது என்னென்னா, இதுக்கப்புறம் நீங்கள் எல்லாம் எங்கள் படத்தில் இருப்பீங்கன்னாரு. சிவா சாரும் வாக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வீரம், வேதாளம், விஸ்வாசம் எல்லாத்துலேயும் இருந்தோம். அடுத்ததா அண்ணா சூரிய அண்ணன், நான் தானா சேர்ந்த கூட்டம்ல வந்து விக்கி டைரக்ஷன்ல ஒரே ஒரு சீன் மட்டும்தான் அண்ணனோட பண்ணேன். பயங்கரமா என்ஜாய் பண்ணார் அந்த சீனை. அதுக்கப்புறம் த்ரோட்டா சிவா சார் சொல்லி நான் அந்த படத்துல வந்து அண்ணனோட இந்த படம் கங்குவால நடித்தேன். நான் சும்மா பேச்சுக்கெல்லாம் சொல்ல, எனக்கு ஏன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் நான் இருக்கிறது அப்படியே சொல்லிடுவேன். கூட பிறந்த அண்ணன் மாதிரி தான் இவரும் கார்த்தி சாரும். எல்லா விஷயத்திலையும் பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. நாங்கள் ஒரு சொல்லட்டோமா சார், ஒரு சின்ன ஃபைட் சீன் தான் அவருக்கு, அது அவருக்கு சின்ன ஃபைட் சீனு, நம்மளுக்கு அது பெரிய ஃபைட் சீனு. உள்ளே பூந்து டைலாக் பேசுனா ஒரு சதத்தில் நின்ட்டேன் நான், அவ்வளோ ரேம் சாட் மாதிரி டமால் 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 அடிச்சுட்டு வந்து நின்னார். டைலாக் பேசுவலையா அப்படின்னாரு. ஏன்னா அந்தளவுக்கு அதிர்ச்சி ஆகிட்டேன் அவர், என்ன இவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக இருக்கார் அப்படின்னு. ஆனால் மேலும் மேலும் நீங்கள் தமிழ் சினிமாவில் அவர் அண்ணன் கருணாசன் சொன்ன மாதிரி உலக சினிமாவுக்கு போனேன்னு நான் வேண்ட முருகப்பெருமானை வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ் சார் படத்தில் என்னால் பண்ண முடியல லாஸ்ட் மீட்லன்னா, சாரிண்ணா. பாலாஜி ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஆனால் அடுத்து சேர்ந்துருவோண்ணே, ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. பாலாஜி பார்த்துக்கோண்ணே, தேங்க்யூ. அவங்கவுங்க என்னென்ன அவங்கவுங்கள வாழ வைக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம அவங்கவுங்க இந்த செய்தியிலேருந்து எவ்வளோ பெரிய பெரிய ஜாம்பவனங்கள்லாம் இருந்துட்டு போயிருக்காங்க. அவங்கவுங்களோட முடிவு, அவங்களோட எண்ணம் என்ன சிவா சார், கடவுள் துணை இருந்தால் யார் வேணாலும் எப்படி வேணாலும் ஜெயிக்கலாம் சார். தேங்க்யூ சார், ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ, 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 தேங்க்யூ. ஓகே.